கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்ல இருந்து தான் எங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. மால்வேர் வந்து இருக்கு, சஸ்பீஷியஸான யூஆர்எல் குள்ள போறோம். ஸோ நாங்கள் அந்த யூஆர்லேருந்து நம்ம வெளியே வந்துடணும். நாங்கள் என்னென்ன இன்க்ளூட் பண்ண போகிறோம், அப்புறம் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் டிசைன் பண்ணியிருந்தோம். We are the students of Kongnada Arts and Science College and we are from 3rd BSc Computer Science. First of all, I thank Secretary Ma'am, Principal Sir, Dean of Academics, Dean of Computer Science, HOD, Tutor for motivating us for participating in the Smart India Hackathon 2020. Actually, we are six members and our team name called Kaza Conquer. And எங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் எடிஷன் தான் கொடுத்துருந்தாங்க. அதில் 27 பீப்புள்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஐஐடி கான்பூரில். இதில் வந்துட்டு நாங்கள் வின் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தான் நினச்சோம். ஆனால் எங்களால் முடிஞ்ச டீம் ஒர்க்கை கொடுத்து நாங்கள் வின் பண்ணியிருந்தோம். கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்லேருந்து எங்களுக்கு சில ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து நாங்கள் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் பண்ணி நாங்கள் எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் சொல்யூஷனை கொடுத்துருக்கோம். பிளாக் செயின் அண்ட் சைபர் செக்யூரிட்டிங்கிறது தான் எங்கள் சொல்யூஷன், எங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டோட தீம். நாங்கள் அதில் நெட்வொர்க் மானிட்டரிங் இன் மொபைல் அப்ளிகேஷன், அதுக்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். டிஜிட்டல் வேர்ல்டில் செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த அப்ளிகேஷன் வந்து யூசர்க்கு வந்து நெட்ஒர்க் வந்து சஸ்பீஷியஸாக இருந்தாலும் ஐபி அட்ரஸ் சஸ்பீஷியஸாக இருந்தாலும் நோட்டிஃபை பண்ணிடும். அந்த இப்போ நாங்கள் நோட்டிஃபை பண்ணோன்னா அந்த யூசர் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாங்கள் இப்போ நம்ம ஃபோன் வந்து மால்வேர் வந்து இருக்குது, சஸ்பீஷியஸான யூஆர்எல் குள்ள போகிறோம். ஸோ நாங்கள் அந்த யூஆர்லேருந்து நம்ம வெளியே வந்துடணும், தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் எங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். எங்கள் ப்ராப்ளம் இப்போ வந்து சைபர் கிரைம் நிறையா நடக்கிறதுனால நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் லீக் ஆயிடுது. ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன் லீக் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்லாம் க்ரியேட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஃபோனில் வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு இப்போ சஸ்பீஷியஸான ஆக்டிவிட்டி ஏதாச்சும் இருந்தால் நம்ம ஈஸியாக டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து சஸ்பீஷியஸாக யூஸ் பண்ணாமல் நம்ம நார்மல் வேயில் யூஸ் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் திருட்டு போகாமல் வச்சு பார்த்துக்கலாம். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்யூஷன் கொடுத்தோம்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணோம். அந்த மொபைல் அப்ளிகேஷன் வந்து நெட்ஒர்க்கை மானிட்டர் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம். மோஸ்ட் நெட்ஒர்க்ஸ்னால் லேண்ட் நெட்ஒர்க்ஸ், மேன் நெட்ஒர்க்ஸ், இந்த மாதிரி நிறைய நெட்ஒர்க்ஸ் இருக்கும். நாங்கள் பர்டிகுலராக வந்து லேண்ட் நெட்ஒர்க் மட்டும் எடுத்திருக்கோம். நாங்கள் இந்த அப்ளிகேஷனில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஓசின்ட்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஃப்ரேம் ஒர்க். அந்த ஓசின்ட்டில் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் மாடியூல் ஒன்று நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த அப்ளிகேஷனில். இந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம், இதோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னா, நெட்ஒர்க் மானிட்டர் பண்ணிக்கலாம், யூஆர்எல்ஸ் வந்து சஸ்பீசியஸாக இல்லையா அப்படின்னு பிளாக் லிஸ்ட் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இன்பவுண்ட் கனெக்ஷன்ஸு, சஸ்பீசியஸ் பேக்கெட், அந்த மாதிரி பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த லொக்கேஷன், அந்த ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம். இந்த அப்ளிகேஷனோட ப்ரைமரி டாஸ்க் என்னென்னா நெட்ஒர்க் மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான். மோஸ்ட்டாக வந்து இதுக்கு எஃபெக்டிவ் சொல்யூஷன்ஸ்னு எதுவும் கொடுக்கல யாருமே. மோஸ்ட் எல்லோரும் வந்து ஃபயர் வால்ஸு, அப்புறம் வந்து சாஃப்ட்வேர்ஸ் தான் கொடுக்குறாங்க கம்ப்யூட்டர்ஸ்க்கு. நாங்கள் வந்து சாஃப்ட்வேர்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறனால ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால இந்த அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நிறையா எம்பாய்டிங் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி பைத்தானில் நாங்கள் பர்சனலைஸ்டு ஸ்கிரிப்ட், கஸ்டமைஸ்டு ஸ்கிரிப்ட் ஒன்று நாங்கள் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி விர்ச்சுவலாக நாங்கள் தனித்தனியாக நிறைய காம்படிஷன் அட்டன் பண்ணியிருக்கோம். பட் நேஷனல் லெவலில் டீமாக அட்டன் பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம். அங்கே போய் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி இந்த மாதிரி ஐஐடிக்குள்ளே போனோம் அப்படின்றதே ஒரு பெரிய எக்ஸ்போ இதாக தான் இருந்துச்சு. அண்டு நாங்கள் எல்லாருக்குமே ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா இவங்களோட சப்போர்ட்லாம் இல்லாமல் எங்களால் அவ்வளோ தூரம் போயிருக்க முடியாது. தென் அங்கே போயிட்டு நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட் வந்து ஒரு டாஸ்க் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும், ரொம்ப கஷ்டமான ப்ராஜெக்ட் தான். அதுக்கு ஜட்ஜஸும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் எங்களுக்கு ரிவ்யூலாம் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 3 ரவுண்ட் இருந்துச்சு ஆக்சுவலி அந்த ஈவெண்ட்டில். எங்கள் கூட 37 டீம்ஸ் காம்படேட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, எங்களோட யூஐ டிசைன், அப்புறம் நாங்கள் என்னென்ன இன்க்ளூட் பண்ண போகிறோம், அப்புறம் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் டிசைன் பண்ணியிருந்தோம். தொடர்ந்து நாங்கள் 36 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணோம். அவங்க எங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் டைம் கொடுத்தாங்க. பட் நாங்கள் அப்பவும் ரெஸ்ட் எடுக்காமல் அந்த ஒர்க் பிளேஸ்லேயே இருந்துட்டு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து எங்களுக்கு டஃபஸ்ட் காம்படிஷன் 5 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து எங்கள் வின்னிங் டைமில் வந்துட்டு எங்கள் கூட டஃப்பாக இருந்தது ஒரு டீம் இருந்தாங்க. கடைசியில் வந்து அந்த டீமை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருக்க ஆடியன்ஸ் வந்து எங்கள் நேம் சொல்லி எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணி நாங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம்.
அது எங்களோட ரொம்ப ப்ரௌடஸ்ட் மொமெண்ட். எங்கள் டீம் ஒர்க் கிடைச்ச விக்ட்ரியாக நாங்கள் அதை நினைக்கிறோம். எங்கள் டீம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, ஒருத்தரும் ஒருத்தரும் விட்டு கொடுக்காம நல்ல குவாடினேஷனோட சூப்பராக எல்லாமே நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். இது எங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரௌடஸ்ட் மொமெண்ட்டாக நாங்கள் நினைக்கிறோம்.